டீம் சார்ந்த தலைவரையும் ஒரு படத்தை எடுக்க முடிஞ்சு எங்களை மாதிரி ஒரு அப்கமிங் டீமோட இசைஞர் இளையராஜா சார் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அதாவது பட்டியலில் யுவன் சிங்கர் ராஜா சார் ஒரு சாங் பாடி கொடுத்தாங்க, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பிரேமியும் நாங்கள் ரசித்து எடுத்தாலும் ஒவ்வொரு பிரேமியர் இசைராயணி இளையராஜா சார் ரொம்ப ரசித்து எங்களுக்கு அதிகமாக நேசித்து மியூசிக் கொடுக்கணும். அதனால் அந்த ஃபீலை கொண்டு வர முடியும். ஆக்ஷன் படம் எடுத்துடலாம், காமெடி படம் ஈஸியாக எடுத்துடலாம், ஆனால் லவ் ஸ்டோரியை ஒரு எமோஷனல் ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறது அவர் ஈஸி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் எவ்வளோ உழைச்சாலும் நடிகர்கள் எவ்வளோ நடிச்சிருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு எமோஷனலி மியூசிக் இருக்கும்போது தான் உங்களால் கண்கலங்க வைக்க முடியும். நீங்கள் வந்து இங்கே பத்திரிகைலாம் ரொம்ப எமோஷனாக பாராட்டுறீங்க, தலைவனையும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் டீமோட லெஜன் மனிஷா யாதவ், விஜயநாயகி ஸ்ராமிகா, ஜோலிச்சு, ரோஹித் கட்டப்பாணி, அதுக்கப்புறம் உத்ராவன் சார், தினப்பன் சார், ஆரியதேவன் சார், கிங்ஸ்லி சார், இது மாதிரி ஏகப்பட்டவே எங்களோட இருந்திருக்காங்க. இங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக அந்த படத்தை கொடுத்துருக்கோம். நினைவெல்லாம் நீடா எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸ்கூலில் வந்து ரொம்ப தோணும். ஆடி லீஸ் நடந்த அன்றைக்கி கே ராஜன் சார் சொன்னாங்க, அழகில் வயதில் ஞாபகம் கே ராஜ் சார் பண்ணி கொடுத்த ஞாபகம். இந்த லவ் வந்து எல்லாருக்கும் இருக்குல்ல, எல்லோரும் மூடி மறைச்சி வச்சுக்கல, வரணியில் மூட்டை கட்டி போட்டு வச்சுக்கோ. அந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்திருக்கோம், இளறி விட்டு கிடச்சிடும். நிச்சயமாக எல்லோரும் நம்மளை கனெக்டாக இருக்கும், நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுவேன். இதில் வந்து பெரிய நடிகர்கள் இருந்தாலும் புது டீம் நிறைய இருக்காங்க, வளர்ந்து பிரச்சனை பெரிய ப்ரெஸ் போட்டது நான் பார்த்ததே கிடையாது. அது நாங்கள் ராயல் பம்பன் சார் இருக்கும், ஆதிராஜ் சார் நான் எப்பவுமே ஒரு நல்ல படத்துக்கு எல்லாம் பண்ணிருக்கேன். ஆதிராஜ் சார் டேரக்டர்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான படம். எனக்கு ஒரு காதல் சம்மந்தப்பட்ட லவ் ஸ்டோரி கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 வருஷம் கஷ்டப்பட்டு இயக்கம் வச்சிருக்காரு, அந்த சப்போர்ட்டாக வந்து ஏன்னா ஒரு நல்ல விஷயம் கிரியேட் பண்ணி கொண்டு வந்து அதுக்கான நேர காலம் அமையணும். நடிகர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம் ஜெனரல் கஷ்டமான ஜெனரல் த்ரில்லர் போயிட்டு நிறைய ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, முழுமையாக ரொம்ப திருப்தியாக இருக்குது. படுத்தலாம் படத்தோட மிகப்பெரிய சப்போர்ட் முதல் பெரிய பிள்ளை பார்த்தீங்கன்னா சார், இளையராஜா மியூசிக்கில் எல்லா ஹீரோக்கும் உறுதியாக இருக்கு. நான் செஞ்ச ஒரு நல்ல விஷயமா இருக்கும் கொடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே வந்து மனுஷன் ரோஹித் கிங்ஸ் மனோபாலர் ஏறப்பட்டு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. வழக்கம் போல 3 படங்கள் தாண்டி, 2 படங்கள் தாண்டி, 7 படங்கள் 9 படங்கள் போட்டி 23 படங்கள் வந்து வித்தியாசமாக லவ் சொல்றதாக நிச்சயமாக இந்த படம் எல்லாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல படம் படம் கண்டிப்பாக அதான் 2-3 படம் பெரிய படங்களையும் பப்ளிசிட்டி நிச்சயமாக தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி படங்களை நிச்சயம் பப்ளிசிட்டி மனசுக்கு என்ன நீங்கள் என்ன ஜெனிதான் பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் கவர்னமெண்ட் கண்டிப்பாக நிறைய படங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவாக அட்வான்டேஜாக பல விஷயத்தை நீங்கள் ஏதே சேர்த்து பலமாக எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் ரோஹித். வந்து பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னமே நான் அப்படி ஹீரோவாக பண்ணியிருக்கேன்.
சான்ஸ் கொடுத்த எங்கள் டேரக்டர் ஆதிராஜன் சார் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ப்ரொடியூஸ் பண்ண பேக் ஆஃபீஸ் வரைக்கும் இந்த டைம் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா வந்து என்னோட கெரியர் ஆக்டிங் கெரியர் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணி அப்படியே ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து சின்ன சின்ன படங்கள் பண்ணி பெருசாக எந்த ரெக்கமெண்டேஷன் கிடைக்கிறதுக்கு அப்புறமா ஒரு நார்மல் ஆடிஷன் மூலிமா தான் இந்த ரோல் எடுத்துச்சு. எனக்கு சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. நார்மலாக பண்ணி பண்ணி எப்படியாவது ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு கேட்கும்போது ஆடிஷன் போனேன். ஆடிஷனில் போய் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ரோல் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதனால் வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சினிமாவில் ஜெயிக்கிறது. யாராவது நம்மளை ஒரு டேரக்டர் பார்த்துருவாங்களா, ரோல் கொடுத்துருவாங்களா, ஸோ இது பெரிய பெரிய ப்ராசஸாக இருக்குது. அந்த இதில் வந்து டேரக்டர் என்னை பார்த்து செலக்ட் பண்ணி இந்த ரோல் கொடுத்து வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அன்றைக்கி ஆடிஷன் நான் செலக்ட் ஆகுதுன்னா இந்த அளவுக்கு நான் வந்திருப்பேனான்னு தெரியல. ஒரு ப்ரெஸ் முடியும் ப்ரெஸ் முன்னாடி பேசுகிற அளவுக்கு வந்திருப்பேனா கூட எனக்கு தெரியல. டேரக்டர் தான் என்னோடய எனக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. சூப்பராக இருப்பா, கம்போஸ் நல்லா இருக்குது, சாங் நல்லா இருக்குது, எல்லாருமே டேரக்டர் தான் பேசுகிறோம். ஏன்னா யாராவது ஒருத்தரை பார்த்துருவாங்களா நம்மள அப்படின்றது தான் ஒரு சின்ன வயசுலேருந்து நம்ம படம் பண்ணுற போது தெரியும். இப்போ அது எனக்கு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் ஆதிராஜன் சார். அப்புறம் இங்கிலீஷ் எனக்கு தேங்க் பண்ணணும் ராதா பட்டாஜாஜி சார். இந்த படத்தில் எனக்கு ரெண்டு சாங் இருக்கு, இளையராஜா சார் மியூசிக்கில், அப்புறம் கார்த்திகோட சிறப்பு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது தெரியல, பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். அவரும் வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான். நான் வந்து ஹீரோவாக பிரசன் மீடியா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்ப்பீங்க, தியேட்டரில் பார்ப்பீங்க, 23 பார்ப்பீங்கன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. பிரசன் மீடியா பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் கண்டபாணி. நான் முதல்ல தேங்க் பண்ணால் டைரக்டர் சாருக்கு, ப்ரொடியூசர் சாருக்குலாம் தேங்க் பண்ணோம். ஸோ இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ ஃப்ரெண்டாக வருவேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த வாய்ப்புக்கு. நீங்கள் படம் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ இதை 23rd எட்டு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதோட படம் சேர்த்து நம்ம படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம படத்துக்கு. ரொம்ப நன்றி. Thanks. Thank you very much.